காரைக்கால் மாவட்டத்தில் ஆதி திராவிட மக்களுக்கான சிறப்பு நிதி 60 கோடி ரூபாயை செலவிடாமல் திருப்பி அனுப்பியதை கண்டித்தும் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சாலை, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரியும் 5 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலெக்டர் குலோத்துங்கனிடம் மனு கொடுத்தனர். புதுச்சேரியில் தங்கி படிக்கும் காரைக்கால் மாவட்ட ஆதி திராவிட மாணவர்களும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்தனர். தாழ்த்தப்பட்ட மக்களை ஒதுக்கப்படுகின்ற புரட்சியில் அம்பேத்கர் பெற்றுத்தந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி புதுச்சேரி அரசு முறையாக பயன்படுத்துவது கிடையாது. அந்த நிதியை வந்து வேறு துறைக்கு வந்து மாற்றி அதுக்கான செலவை வந்து அவங்க பண்ணுறாங்க. அது இப்படியும் மீறி போனால் கடந்த ஆண்டு 60 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கின்ற இங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கின்ற மாணவ விடுதியாக இருந்தாலும் இன்றைக்கி எந்த விடுதியுமே இன்றைக்கி சுத்தமாக இல்லை, கழிப்பிட வசதி கிடையாது. படிக்கிற அளவுக்கு எந்த வசதியும் இன்றைக்கி இந்த அரசு செஞ்சு கொடுக்கல. இப்போ தொடர்ச்சியாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிதியை செலவு பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு அமைச்சர் கிடையாது. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் முன்னாடி இருந்தாங்க, இன்றைக்கி அமைச்சரும் கிடையாது. அந்த அமைச்சர் பொறுப்பு வகித்த சந்தர பிரியாங்கம் இன்றைக்கி வந்து பதவி நீங்கள் செஞ்சுருக்கேன், ராஜினாமா பண்ணுங்க என்னென்னு அது தெரியல. இது ஒரு அரசு பெரிய கேள்வி கூத்தா இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. இது தனியாக கவனிப்பதற்கு அதிகாரியும் கிடையாது. துணை இயக்குனர் அதுக்கு முன்னாடி தனியாக ஒரு அதிகாரி போடுவாங்க. இன்றைக்கி பொறுப்பு வகிக்கின்ற அதிகாரி தான் இன்றைக்கி இருக்கிறார். இன்றைக்கி தாசில்தார் தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்க. அப்போ இருக்கின்ற ஏரியா இன்ஸ்பெக்டர் வந்து அந்தந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களை போய் நேரடியாக பார்ப்பது கிடையாது. ஆக இது போன்ற அவல நிலையெல்லாம் உடனடியாக மாறணும். இந்த பல்வேறு கோரிக்கைகளை காரைக்கால் பகுதி முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள அந்த கோரிக்கையை தான் இன்றைக்கி வலியுறுத்தி நாங்கள் வந்து மத்திய அரசு கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை இந்த அரசு ஆவணங்களாம் எரிப்பதாக நமது தொகுதி செயலாளர் விடுதலைக்கணல் அவர்களுடைய தொகுதி சார்பாக முடிவு எடுத்தாங்க. அதை நாம் வேண்டாம், நம்ம வந்து ஆட்சியரை பார்த்து சந்தித்து நம்முடைய கோரிக்கையை கொடுப்போம், ஆட்சியை நிறைவேற்றாத பட்சத்தில் நாம் அதை வந்து அந்த போராட்டத்தை நம்ம எடுக்கலாம்னு சொன்னால் ஆட்சியரும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. எல்லா மனுக்களும் கொடுத்துருக்குறோம், வாங்கி அதை பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு 10 நாள் அவருக்குள்ள நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் நாங்கள் அறிவித்த அந்த ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக காரைக்கால் நடத்துவோம்.